மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர். ஜீவன் கேர் சென்டர், தொடர்புக்கு 9025912345. அந்த உள்ளுக்கு அந்த ஸ்ரீநாத் பாஷி உள்ளவர் பாத்தீங்கன்னா இருக்கும், முன்னுக்கு வந்து ஒரு கேவுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க டூப் ஆர்டிஸ்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணோம். அந்த டம்மி எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரா சிந்தட்டிக் டம்மி பண்ணி எங்கெங்க ஜாயின்ஸ் இருக்கோ இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் எங்கெங்க ஜாயின்ஸ் இருக்கோ அது பூரா வந்து ஸ்ப்ரிங் வச்சிட்டாங்க. அந்த படமே இப்படி படம் அப்போ ஸ்ப்ரிங் இப்படி படம் அவங்க லைவுக்காக வந்து அது பண்ணாங்க. அது அப்போ நாங்கள் அங்கே ஷூட் பண்ணும்போது அந்த டம்மி பார்த்தோம், ஒரு மூணு டைம் பெண்ணே சொன்னாங்க சார், போட்டு பார்க்கும்போது அது லைவில் அப்படியே அந்த பாடி உழஞ்சடி உள்ள மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் இப்போ அந்த இன்டர் பிளாக் இருப்பார், இன்டர் பிளாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெயினை போயிட்டு அந்த ஜர்க்கின் போட்டுப்போம். அப்போ வந்து கொடைக்கானல டெம்பரேச்சர் வந்து 6 டிகிரி டக்குன்னு வந்து இந்த சுடு தண்ணி கப்பு இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு கொடுப்போம், அதை குடிப்போம் அப்பவே குளிர் அடங்காது. ஏன்னா அது சுவரம் அவ்வளவு இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ டீய போட ஒரு சாப்பிட்டு ரெண்டு தான் ஒரு கான்சியஸா வந்து ஒரு ஒரு நிமிஷம் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ நம்மளடியாக வந்துதாரு. வாவ் தமிழ் அணியர்களுக்கு வணக்கம். கேரளா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு மஞ்சுமெல் பாய்ஸ் படம். இந்த படத்தில் தமிழில் அவர் வசனங்கள் எழுதினவர் கிளைடன் சின்னப்பா, அவர் இன்றைக்கி நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கிளைடன் சின்னப்பா சாரோட இந்த படத்தில் கைடாக நடித்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரு ராமச்சந்திரன் அவர்களும் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? டைரக்டரோட தம்பி கணபதி இருக்காங்க. கணபதி நானும் வந்து தட்டச்சேரி கூட்டம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். தட்டாஞ்சேரி கூட்டம் திலீப் சார் ப்ரொடக்ஷனில் அன்பு டைரக்ஷனில் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல பழக்கம் பழகிட்டு அப்படியே அப்பப்போ ஃபோன் பண்ணும் பேசுவோம் வைப்போம். இது மாதிரி வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. அப்போ திடீர்னு வந்து கணபதி ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி படம் பண்ணோம், ஒரு கேஸ்டிங் வந்து வேணும்னே கேஸ்டிங் பண்ணணும், அதனால் வந்து அந்த சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் பண்ணித்தர முடியுமா அப்படின்ட்டேன். நீ வா தம்பி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து இந்த மாதிரி பார்க்காத முகங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம். அது ஓகே அப்படின்னு அந்த சில விஷயங்களை வந்து நண்பர் கார்த்திக் மூலமாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தேட்டர் ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரீயாக குமரங்காலனியில். அப்போ வந்து கேஸ்டிங் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கேஸ்டிங் வெரி பிகினிங் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் பினுபாலன், ஸ்ரீராக்கு இவங்க தான் வந்தாங்க, தம்பி கணபதி. அதுக்கப்புறம் ஒரு 1 டே கழிச்சு தான் வந்து டேரக்டர் சிதம்பரம் வந்து துபாயிலேருந்து டேரக்டர் வந்து அப்புறம் பார்க்க ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணும்போது ஒரு நாள் வந்து சாலி கிராமத்துல இறக்கி விடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரளால இருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்த மாதிரி ஒரு மூவி பண்ண போறாங்க, நான் போறேன் ஆடிஷன். அப்புறம் கீழே ராம்சி எனக்கும் வேலை இல்ல, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஐயா அவுட் ஒரு ஷூட்டிங் கிட்டி கூட்டு போங்க ராம்சி, நானும் ஆடிஷனுக்கு வரேன் அப்படின்னு. அப்புறம் நான் போன உடனே அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இதுக்கு நீங்களா சும்மா டைலாக் கிரியேட் பண்ணிட்டு நீங்களா நடிங்க அப்படின்னாங்க. அப்புறம் நடிச்சு காமிச்சேன், நடிச்சு காமிச்சோன்னா சொதப்பல் தான், நம்ம என்ன நடிகரா ரொம்ப. அப்புறம் சரி பட் நம்ம ஓகே ஆகிட்டேன், ரெக்கமெண்டேஷனில் போகும்போது அப்புறம் என்ன எதுன்னு விசாரிக்கிறப்ப நம்ம ரைட்டர் இருந்து என்ன படம்லாம் எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன் ராம்சி தமிழில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் கேளுங்க ராம்சி அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் கரெக்டாக ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, சார் இந்த மாதிரி டைலாக் எழுதுவாங்க. இதுல தமிழ்ல வந்து பல வசனங்கள் வந்து கவனம் பெற்றிருக்கு. ஒன்னு வந்துட்டு நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம தான் காப்பாற்றணும் மரியாதை, அவர் பேசுற டயலாக். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் கேட்பாங்க, அந்த இதுக்குள்ள இறங்குறதுக்கு வந்து அந்த குகைக்குள்ள இறங்குறது ப்ளூ பிரிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப ஹியூமரஸா இருந்துச்சு. அது எப்படி அது இல்லை அது நீங்க வந்து அந்த நம்ம ஊரை நம்பி வந்தவங்க நம்ம தான் பாத்துக்கணுங்கிறது வந்து ஒரு தமிழர்களுடைய பண்பாடு தான். அது எப்பயுமே அவங்க அப்படித்தான். ஈவன் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கூட யாராவது இங்க வேலைக்கு வந்திருக்கிற நார்த் இந்தியன் கூட யாராவது சண்டை போறா இருந்தால் முதல் யாரோ அங்கே இருக்க ஒரு தமிழன் வந்து என்னடா பிரச்சனை எங்க இருந்தோ வந்து வேலை போடா முத போறான் அப்படின்னு ஏதோ ஒன்று செய்வாங்க.
அதுபோக பர்டிகுலராக நாங்கள்லாம் மதுரை அப்படிங்கிறனால வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியல, மதுரையில் யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டை கூட பங்காளி பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னா, இவன் இவனோட நண்பனாகி அப்புறம் இவன் கல்யாணம் காது குத்து இவன் வீட்டில் கடை வெட்டுக்கெல்லாம் போகிற அளவுக்கு கொண்டா பண்ண ஆயிடுவாங்க. அந்த நட்புங்கிறது அங்கே அது பெரிய இது, அந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது உண்மையிலேயே அப்படி ஆளுங்க இருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்காம ஒரு அகாடமிக்கலாக வரவங்க வந்து சார் ஏதாவது பிளான் கிட்டிருந்தா இப்போ நம்ம இறங்கி பார்த்துலான்னு கேட்க, அது அது ரெண்டா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிற இடம் அங்கே தான், நீங்கள் அங்கே ஏதாவது எழுதி ஆகணும்ல. இந்த படத்தை ஷூட்டிங் அந்த கலகலப்பான விஷயங்கள் ஏதாச்சும் நான் சொல்லுங்கள் சார். கலகலப்புன்னு அங்கே நடக்காதுல, ஏன்னா எல்லாருமே ரொம்ப சின்சியர் அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைவ் சவுண்டு. இப்போ இந்த ரசூல் பூங்குட்டிங்கிறவங்கிறனால இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு மைக்கு போட்டிருப்பாங்க, அது க்ளோஸ் அப்னா இங்கே ஒரு மைக் போட்டிருப்பாங்க. நான் லாங் ஷாட்ல எழுந்திரிச்சு அங்கே போகிறேன்னா அங்கே ரெண்டு பூம் மைக்ஸ் இருக்கும், அந்த அந்த ரிசீவ் அந்த டிஸ்டன்ஸை அந்த சவுண்டில் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி ஒரு செட்டப் அது. அதனால் அங்கே கலகலப்புக்கான வாய்ப்பே இல்லை. மைக்கை கழட்டிட்டு பேக்கப் பண்ணோடனே மைக்கை கழட்டி வெளியே வர போதா இல்லைனா அப்போ தான் உங்களுக்கு பேச கொள்ள முடியும். அன்வான்ட்டாக நீங்கள் பேசவே முடியாது, எங்கேயா உட்காந்துருப்பீங்க எதையா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. மைக் நடந்து இங்கே படம் பிடிக்கணும் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கூட அவங்க பண்ணுறது. நீங்கள் நிறைய தமிழ் படத்துலையும் பண்ணிருக்கீங்க, மலையாள படத்துலையும் பண்ணியிருக்கீங்க, என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் ரெண்டு ஃபீல்டுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா அவங்க க்ரியேட்டிவிட்டி சைடு அவங்க, அதாவது இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் சார்ந்தாலும் நம்ம மண்ணில் இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒர்க் பண்ண அதனால் அது பெரிய வித்தியாசமாக ஒன்று கிடையாது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், ஏன்னா இப்போ தமிழ் படங்கள் ரொம்ப காஸ்ட் ஆகுது, மலையாளம் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே வச்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தை கேரவன்கிற வந்து அங்கே எப்படி இருக்குது அது இல்லாமல் இருக்காது. இல்லை ஆனால் ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பேர்டன் இருக்காது, அவங்களே ஓனாக வச்சுருக்காங்க. அவங்க ஓனாக வச்சுக்கிடுவாங்க. அந்த சில சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன்னா எங்கள் கன்வீனியன்ட்டு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆவாங்க. பட் இது அவங்க ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் பண்ணுங்கிறத நினைக்க மாட்டாங்க. இந்த குணா கேவுக்குள்ளே நீங்கள் இறங்கி பார்த்தீங்களா சார்? இல்லை இல்லை இறங்க. நீங்கள் சார்? நான் அந்த என்ட்ரன்ஸ் வரை தான் அந்த எல்லாருமே போனோம் அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறையா டோட்டல் ஒட்டுமொத்த எல்லா ஆர்டிஸ்டும் ஆர்டிஸ்டும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேரன் அவ்வளோ கேரன் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 60 அடி ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாக செட்டு போட்டாங்க. அது வந்து இந்த மேஜர் செட் இருக்குல்ல ஒரு பெரிய கே, அது வந்து ஒரு தனி செட்டு. அதுக்கப்புறம் அந்த உள்ளே விழுவார்ல ஸ்ரீநாத் பாசி உள்ள வருவார், அந்த சவுபின் விட்டுட்டு வராங்களே அது வந்து ரெண்டு செட்டு. ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது, அந்த கொஞ்சம் உள்ளே விழுகிறது, அந்த ஸ்டகிளை மேலே வர்றது. அங்கே ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை, கொச்சின்ல பயங்கரமான மழை. நீ அந்த மீன்டைம் ஷூட் பண்ண டைத்துல வந்து கொச்சின்ல வந்து நிறைய பயங்கர வெள்ளப்பெருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நல்லா மழை இருந்தது. பட் அவங்க அதை வந்து அந்த கேரவன் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வந்து காம்பேக்டாக ஒரு செட்டை போட்டு அர்ஜென்ட் சார் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி கேவ் செட்டு, செட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூரா வந்து ஒரு லைன் இது பண்ணி அதை வந்து பூரா ஸ்ப்ரிங்கில் இருந்தது, ரொட்டேட்டிங் ஸ்ப்ரிங்கில் கிடையாது, ஸ்டாட்டிக் ஸ்ப்ரிங் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்புட் லைன் இருக்கும், இன்புட் லைன் வந்து நீங்கள் தண்ணி அந்த லைன் வந்து கொஞ்சம் கூடுதல் வால்வ் ஓப்பன் பண்ணிச்சுல ஹெவியாக இருந்து வேணும்னா குறைச்சி ரெகுலேட்டர் மாதிரி. ஆமாம், ரெகுலேட்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து அந்த ரெயினுக்கு மேலே ஒரு ட்ராக் பண்ணியிருந்தாரு. அந்த ட்ராக் வந்து அது வந்து அந்த கேமரா மூமெண்ட்டுக்காக, கேமரா மூமெண்ட்டுக்காக ஒரு ட்ராக்கே ரெடி பண்ணியிருந்தாரு நிறைய ஆர்டேட் அஜென்சர். அப்போ மேலேருந்து டாப்லேருந்து அந்த கேமரா வந்து அந்த ரெயினோடு வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம், அங்கே பண்ணிடுவாங்க. பாயிண்ட் அங்கேருந்து ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க, ரெயின் மேலே இருக்கும் அது உள்ளது. ஸோ அது வந்து ரொம்ப ஐடியாவாக இருந்தது, ரொம்ப ஐடியாவாக வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ராக்கெட்னு வச்சுக்கலாம் இப்படி வந்து லேயர் லேயராக இருக்கும்ல, அந்த லேயர் வந்து இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக மண்ணை போட்டு இந்த குயிக்கை வளரும்ல அந்த வெந்தயம், ஆமா ஆமா அந்த செடிகள், ஆமா இது மாதிரி வளர்த்திருந்தாங்க லைவாவே. நம்ம முளைப்பாரி வளர்க்கலாம் மாதிரி லைவாவே வளர்த்திருந்தாங்க. ஓ, சில விஷயங்கள்லாம் வந்து வந்து லைவாகுது. ஏன்னா அவ்வளவு ரெயின் வந்தாலும் வந்து உங்களுக்கு செட்டு வந்து ஒரு சின்ன டேமேஜ் ஆகக்கூடாது.
அப்போ அந்த ஃபேப்ரிக் எப்படி பண்ணிப்பான் பாருங்க. ஏன்னா எனக்கு ஒரு 35-40 நாள் சூட் பண்ணிட்டோம் உள்ள, தண்ணி வேற பட்டுட்டே இருக்கு, தண்ணி வேற பட்டுட்டே இருக்கு. ரொம்ப அந்த ஃபேப்ரிக்கை வந்து அங்க வந்து ரொம்ப இழிவானது. அந்த ஒர்க்காவே வந்து அவங்க வந்து ரொம்ப அருமையாக பண்ணிருந்தாங்க. இவன் வந்து கேமராமேன் சார் வந்து ரஞ்சிக்கு அவர் யாரும் பேச மாட்டார், அவரு டைரக்டர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ நல்லா இருக்கேன் எப்போ வந்தீங்க அப்படின்னு அவ்வளோதான். மற்றபடி இதோட அஜித் சார் நல்லா பேசிட்டு பாருங்க கூட இப்படி உட்காந்து. அந்த உள்ளுக்கு அந்த ஸ்ரீநாத் பாஷ் உள்ளவர் பார்த்தீங்களா? ஆமா, கொஞ்சம் சேரா ஒரு இடம் இருக்கும். முன்னுக்கு வந்து ஒரு கேவுக்குள்ள உள்ள டம 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 நான் சொல்றேன். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க டூப் ஆர்டிஸ்ட் பண்ணது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டம்மி எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரா சிந்தட்டி டம்மி பண்ணி எங்கெங்க ஜாயின்ட்ஸ் இருக்கோ, இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் எங்கெங்க ஜாயின்ஸ் இருக்கோ அது பூரா வந்து ஸ்ப்ரிங் வச்சிட்டாங்க. அந்த படமே இப்படி படம் ஸ்ப்ரிங் இப்படி படம் அவர் லைவுக்காக வந்து அது பண்ணாங்க. அது அப்போ நாங்கள் அங்கே ஷூட் பண்ணும்போது அந்த டம்மி பார்த்தோம், ஒரு 3 டம்மி பண்ணி செஞ்சாங்க சார். போட்டு பார்க்கும்போது அது லைவில் அப்படியே அந்த பாடி உழஞ்சடி உள்ள மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஆர்ட் டைரக்ஷனுக்கு இதில் பெரிய பங்கு இருக்கு, இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பங்கு, முக்கியமான பங்கு. ஆர்ட் டைரக்ஷன் பிளஸ் கேமரா சைடு. நீங்கள் அப்படி அங்கே எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க குணா கேவில், அந்த அவுட் சைடு அந்த ஏரியாக்கு அங்கே எவ்வளோ நாள் ஷூட்? அங்கே நான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷூட்டிங் டைம்ங்கிறது கம்மி தான், பட் நான் ஷூட்டிங் ஆரம்பத்துலேருந்தே கிடையாது. அவங்களோடய இருக்கீங்க போயிட்டு அப்படியே பேசி தந்துட்டு சில பேர் வந்து ஷூட் முடிச்சா கிளம்புவாங்க. நான் ஷூட் இங்கே வந்தால் ஷூட் இருந்தால் நம்ம இப்போ கிளம்பலாம். பட் இன்னொரு படம் வந்து பேரில் வந்து எனக்கு சம் கார்சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் அங்கே வெப்சீரிஸ் அங்கேயே போயிட்டு இருந்தது. அதனால அங்கே நான் யாருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கூட கிடந்தேன் சார். நீங்கள் இந்த கதையை கேட்கும்போது இது தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்களா? கேரளாவில் ஹிட் ஆகும், ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் எதிர்பார்க்கவே முடியும் இந்த சினிமா அப்படி எதிர்பார்த்தா சொன்ன பொய்யா தான். அது குணா மேஜிக் ஒரு காரணம் இருக்கு இல்லை, அது டேரக்டர் ஐடியாலஜின்னு குணா சாங்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறது அது வந்து இது பண்ணுறது. பட்டு அந்த ஒர்க் இந்த படம் வந்து சக்ஸஸ்ங்கிற பாயிண்ட் வந்து ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சது. ஆனால் இது இப்படி யோசிக்கல, ஏன்னா இவ்வளோ நாளே 100 crores கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ வந்து என்னன்னா அந்த அதெல்லாம் காரணம்னா அந்த ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சின்சியரான ஒர்க் இது. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் அந்த அளவுக்கு ஹிட் கிடையாது. ஜானி மன் ஒரு படம் பண்ணாது, சிதம்பரத்தோட ஃபர்ஸ்ட் படம், அது அந்த அளவுக்கு ஹிட் கிடையாது. அந்த அளவுக்கு ஹிட்டப்பட்டு வந்து அது வந்து ஒரு காமெடியாக பேசப்பட்ட ஒரு படம், ஒரு நைட்டில் ஒரு நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பேசப்பட்ட படம். பட் அப்போ வந்து ஜானமேன் டைரக்டருங்கிறது வந்து எப்பயுமே அது ஐடென்டிட்டி ஆனது. அது நம்ம நம்மளுக்கு வந்து இங்கே பெருசாக பேசப்படலை, பட் அது கேரளாவில் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு படம் தான் ஜானமேன் சொல்லி. இதில் ஒரு சின்ன ஒரு நெருடல் ஒன்று இருக்குது, அதாவது வந்துட்டு பரவாயில்ல வெளியே பேசப்படுறது, அதாவது தமிழ் கேரக்டர்ஸை கொஞ்சம் ஹார்டான கேரக்டர்ஸாக காமிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ போலீஸ்லேயே நீங்கள் மட்டும்தான், உங்கள் கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக காமிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ கைடு உங்கள் கேரக்டர், அந்த மரியான் சார் அந்த 3 கேரக்டர் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மற்றவங்களாம் கொஞ்சம் ரஃப்பானவங்க அந்த மாதிரி. ஒரு ரஃப்பான இல்லை, நீங்கள் ஒரு ப்ராஹிபிட்டட் ஏரியா, நீங்கள் போகவே கூடாது, நீங்கள் போய் விழுந்துடுறீங்க. ஆக்சுவலி ஏறி குதிச்சு அத்துமீறி நீங்கள் போய் விழுந்துறீங்க. ஒரு துறை சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ஒரு காவல்துறையில் இருக்க அதிகாரிக்கு ஒரு தன்னோட துறை சார்ந்த ஒரு இருக்கும். ஒருத்தர் விழுந்துட்டான், அதுக்கப்புறம் வரப்போகிற கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்? இப்போ ப்ரெஸ் வருவாங்க, அவங்க வருவாங்க, அஜாக்கிரதைன்னு போடுவாங்க, அதுமா இதுமா ஏறி குச்சான் போஸ்ட்மார்டம் என்ன பண்ணுறீங்க, காவல்துறை என்ன. அப்போ ஒரு ஒரு கேரக்டராக அதை அவன் யோசிக்கிறப்ப அதை அவனுக்கு ஏன்டா தேவையில்லாமல் போனீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குல்ல. இன்னொன்று பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கொலைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்க அதை கொலையாகவும் தான் பார்க்கணும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு பார்ப்பாங்க. ஏன்னா நீங்களே வந்த இடத்துல தண்ணியை போட்டு உங்களுக்குள்ள சண்டை வந்து அடித்து தூக்கி போட்டு போயிட்டீங்களா இருக்குல்ல. அப்போ அதுதானே ஒழியே, மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்ல கேரக்டர் தான். அந்த காவல்துறை அதிகாரியுமே வந்துட்டு இதுக்கு முன்னால் இருக்கிற வரலாறு என்ன ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யாருமே பொழைக்கலை, யாரையும் மீட்க முடியாது அப்படிங்கிறப்ப வேணாண்டான்னு கிளம்ப போகிற நேரம் தான் பார்த்தா ஒரு சத்தம் கேட்கும். அப்போ அந்த உயிர் உயிரோடு அந்த அந்த உசுறு இருக்குங்கிறப்ப எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், எல்லாருமே மனசு மாறிடுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருமே மாறி சார் எப்படியா தூக்கிடலாம் சார் அப்படிங்கிறதான விஷயம். தமிழ் படங்களில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு வந்து ஒரு தாதா கேரக்டர் அந்த மாதிரி இதுவாக தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் கேரளாவில் உங்களுக்கு வந்து வேற கலர் கிடைக்குது இல்லையா மலையாள படங்களில்? இங்கேயும் நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பண்ணியிருக்கேன், சதுரங்க வட்ட பண்ணியிருக்கேன் நிறையா, எனக்கு செஞ்சோரண கேரக்டர்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் பெருசாக ரிஜிஸ்டர் ஆகுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் பண்ணால் இன்னொன்று அந்த படம் வந்து அந்த படம் வெற்றியும் ஒரு காரணம். அப்போ அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தோட நார்மலில் வந்து வெற்றியும் ஒரு காரணம், இன்னொன்று அது வந்து ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டராக வந்து சினிமாக்குள்ள வந்து பேசப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுங்கிற கேரக்டர் வந்து அப்படி ஒரு ஸ்கெட்ச் போடுற டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க.
அது வந்து அவங்களே சொல்லுவாங்க, ஒரு ஆளே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் அந்த பிளானிங்கிறது ஒரு ஏரியா, எக்ஸிபிஷன் வேற அப்படிங்கிறது வந்து அந்த படத்தெல்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி காமிச்சவாசி அந்த படத்தோட சக்ஸஸ் பிளஸ் அந்த கேட்டோட ஒரு தனித்துவம் தான் வந்து நம்ம அப்படியே அடையாளப்படுத்திச்சு. நீங்க நிறைய கார்த்திக் சூப்ராஜ் சார் படத்துல அதிகமா உங்களை பார்க்கலாம், என்ன காம்பினேஷன், என்ன காரணம் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரம் பிரேமம் பண்ணார்ல அல்ஃபோன்ஸ் புத்திரன், அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து நேரம் வந்து ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருந்தார், எழினூர் ஷார்ட் ஃபிலிம். அந்த எழுதிய ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரக்டர் யாரும் வரல அன்னைக்கு மயிலாப்பூரில் ஷூட் பண்ணுறாங்க, மயிலாப்பூர் ஷூட் பண்ணுவோம். அப்போ வந்து பாபி வந்து வட்டிராஜா கேரக்டர் பண்ணுறாங்க, பாபி நானும் முன்னிலங்கிறது ஃப்ரெண்டு. அப்போ அல்ஃபோன்ஸ் வந்து சொல்கிறாங்க, இது ஒரு கேரக்டர் யாரும் ராம்ஸ் வர சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ அல்ஃபோன்ஸ் சொல்கிறப்பல இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அவ்வளோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்க எப்படி இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வருவார், இல்லை பாபி வந்து என் ஃப்ரெண்டாக நான் சொன்னால் வரலாம் அப்படின்னு நேராக போய் நடிக்கிறேன். நடிச்சு இந்த நடிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து மதியம் வந்து லஞ்சு பிரேக், லஞ்ச் பிரேக் அப்போ வந்துன்னா காக்கா மட்டும் மணிகண்டன், கார் சுப்ராஜ், நலன் எல்லா பேரும் வந்து அல்ஃபோன்ஸ் பாருங்க வர்றாங்க. அப்போ ஒரு பழக்கம் தான். அப்போ அவங்க பெரிய ஹிட் கிடையாது, அவங்க அவங்க படமே பண்ணலாம், அது யாருமே படம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அந்த நட்பு அப்படியே இதுவாச்சு. ஆமாம், அப்படியே விட்டுறோம் சார். நீங்கள் எப்படி சார் சினிமா ஃபீல்டுக்கு வந்தீங்க? குளநரி கூட்டம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாசம். நான் எடிட்டராக ஒர்க் பண்ணேன், நான் இங்கே ஆமாம் சினிமாக்குனே தான் வந்தேன். ஓகே, வந்துட்டு இங்கே எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். பிரசாத்தில் இப்போ இன்ஸ்டியூட் இருந்துச்சு, அங்கே கிராஃபிக்ஸ் இன்ஸ்டியூஷன் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ராபவானன் சார் அசிஸ்டண்டாக இருந்தேன் அவங்க நிறுவனத்தில். அப்புறமேட்டுக்கு பாலச்சந்தர் சாருடைய மின்மங்கல்ல எடிட்டராக இருந்தேன், விஜய் டிவியில் ஒர்க் பண்ணேன். ஸோ நீங்கள் சினிமாவுக்குனே வந்தீங்க, இவ்வளோ மாதிரி கூப்பிட்டு ஒரு படம் எழுதுறதுக்கு என் நண்பர் கூப்பிட்டாரு. ஆனால் டெக்னீஷியனாக தான் நீங்கள் வந்தீங்க இல்லையா? அப்படி வந்து வசனம் எழுதுற அந்த இது எப்படி வந்துச்சு? கிராஃப்ட் தானே, கிராஃப்ட் தானே, சினிமாவில் தானே இருக்கும், சினிமா தானே செய்கிறோம். அப்படியே ஏக்கிற ஐடியாலாம் இருக்கா உங்களுக்கு? கட்டாயம், அல்டிமேட்டாக இருந்தது. இல்லை உங்களுக்கு அதான் நான் எடுத்துப்பா, உங்களுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவர் மேல் ஆர்டிஸ்ட்டு எல்லாருடைய அல்டிமேட் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆகணும்ல, அந்த 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 கேப்டன் ஆஃப் த ஷிப் இருக்கு, அந்த ஷிப் ஒரு அளவு ஓட்டிப்பாங்க அப்படிங்கிறதா. நீங்கள் ரஜினி சாரோட பண்ணீங்க இல்லையா, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? சார் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படின்னா நார்மலில் விண்ணக்க பிடிக்கிறது வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அவர் கூப்பிட்டு சார் வந்து மண்டபத்தில் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணார். அப்படிலாம் இருக்கும்போது சார் வந்து பார்த்தீங்கன்னா கூட அடிக்கிற கோஆர்டிஸ்டர்கள் அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருவார். அதுக்கு முன்னிக்கே வந்து சீன் அடிக்க முன்னிக்கே வந்து யார் யார் கோஆர்டிஸ்ட் என்னன்னு கேட்டுக்கிடுவார், கேட்டுட்டு உட்காந்துட்டு நல்லா பேசிட்டு அவங்கள வந்து ப்ளஸ், ஏன்னா அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு பயப்படக்கூடாது, ரொம்ப பயந்துடும் இல்லை நம்மளுக்கு. அப்படி வச்சப்பறம் கூட பயம் இருக்கும்னு வச்சுங்க, பட் அந்த அந்த பயத்தை வந்து போய்க்கிடுவார், போய்கிட்டு நல்லா ப்ளசண்டாக பேசி. உங்களுக்கு என்ன ரொம்ப மறக்க முடியாத சம்பவம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ என்ன இருந்துச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ? நான் இப்போ அந்த இன்டர் பிளாக் இருப்பார், இன்டர் பிளாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெயின் எஃபெக்ட், ஃபுல் ரெயின் எஃபெக்ட்டு, அந்த ஜர்க்கின் போட்டுப்போம். அப்போ வந்து கொடைக்கானல டெம்பரேச்சர் வந்து 6 டிகிரி, 6 டிகிரி டெம்பரேச்சர் ஏற்கனவே பயங்கர சில்லுன சார், இது ரெயின் எஃபெக்ட் வர பார்த்தேன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக வந்து ரெயின் அடித்தா நம்ம எப்படி நின்னாலும் ஃபுல்லாக இருந்தாயிரும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இந்த சுடுதண்ணீட்டில் கப்பு இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்போம், அதை பிடிப்போம். அப்போவே குளிர் அடங்காது, ஏன்னா அந்த சிவனை அவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ டீயை போடுறோம், ஒரு சாப்பிட்டு வந்து ஆச்சுனா ஒரு கான்சியஸாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் ட்ராவல் பண்ண முடியும், அப்போ நம்மளடியாக வந்துதான் இருக்கும். அதாவது நீங்கள் மலையில் நீங்கள் புதுசாக வந்து ஈஸி தண்ணியில் நனையலாம், குளிர் எப்படி உங்களுக்கு வந்து பழகும்? நீங்கள் வந்து குளிர் வந்து நீங்கள் உடம்பை வந்து எந்த சேக் பண்ணாமல் இருந்தால் குளிர் அடிக்காது. அந்த மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும் அப்படியே? நாங்கள் அப்படியே வந்து ஒரு 4-5 மணி இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடம்ப பெரிய ஆற்றலன்னு வச்சுங்களேன், குளிர் குளிர் அடிக்காது, லைட்டாக சேக் பண்ணால் குளிர் அடிக்காது. அதான் வந்து குளிரடைய மிகப்பெரு. இப்போ ஹிமாலயஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவங்க இருக்காங்கல்ல, அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அதனால குளிர் அடிக்காது. இதான் வந்து சயின்ஸ், அது நீங்கள் பாடி சேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குளிர் அடிக்கும். பாடி சேக் பண்ணாத இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குளிர் இருக்கும் மட்டும் இப்படியே உட்காந்துட்டு வச்சுங்களேன், குளிர் அடிக்குது. இப்படி திரும்பலாம், இப்படி திரும்பலாம் கையாது, குளிர் அடிக்கும். இதுக்கு முன்னாடி அந்த படங்கள் மூலமாக சௌபின் சாகிர் வந்து இப்போ ரொம்ப ஹிட்டாக இருக்கார் தமிழ்நாட்டில், அவரோட நீங்கள் பேசிக்கிங்களா, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்? எல்லாரும் ஒன்றா தானே கிடந்தோம், இப்போ தருதான் அந்த ஈகோலாம் கிடையாது, அவருக்கு பெரிய ஸ்டார்ன்ற அந்த இதெல்லாம் ஒன்று கிடையாது. அங்கே ட்ராவல்லாம் ஒரே வண்டியில் தான் போவாங்க இல்லையா? இங்கே கொஞ்சம் தனித்தனி வண்டிகள்லாம் இருக்கும். நான் எழுதுறதுக்காக போனப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ரூமில் அவங்கவுங்க ஒரு வேலையை பார்க்க, அப்போ மியூசிக் டேரக்டர் இருந்தால் கம்போசிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. கிளம்புறப்ப அந்த ஒரு காலேஜ் இந்த பெரிய 2 இனோவா இருக்கும், அதில் தான் எல்லாருமே கிளம்புவோம். டேரக்டரு, பின்னு சார், கோ டேரக்டர், மேனேஜர் எல்லாருமே இந்த நைட் ஒரே வண்டியில் போயிட்டு
சாப்பிட்டு திரும்ப அப்படித்தான் வருவோம். இந்த மலைப்பகுதியில் ஷூட்டிங் நடக்கும்போது சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமா? அதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும், பஃபேயா பெர்ஃபெக்டாக இருக்கும். காலையில் சாப்பாடு மதியம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டலில் தான், ஹோட்டல் வந்து கிளிப்டன் ஒரு ஹோட்டலில் போட்டிருப்பாங்க. போட்டால் நைட்டு நாங்கள் வந்து கரெக்டாக 5:30 ரெடி ஆயிடுவோம். ரெடி ஆயிடுவோம், வெளியே 2-3 ஃப்ளாஸ்க் இருக்கும். ஃப்ளாஸ்க்கு வந்து காஃபி, பிளாக் காஃபி இது மாதிரி இருக்கும். ஒரு கனடி டம்ளர், ஒரு 10 டம்ளர் வச்சுருப்பாங்க. வருவோம், கனடி டம்ளர் குடிப்போம், போவோம். பட் அங்கே பேப்பர் கப்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஷூட் பண்ணும்போது வந்து லைட்டு டிஃபியூஸாக இருந்தது, நல்லா ஈஸியாக ஷூட் பண்ணிட்டேன். திடீர்னு 1 வீக் பிடிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, வெயில் ஆயிடுச்சு. வெயில்னா வந்து ஒரு நாள் நடக்கிற விஷயம். அப்போ வெயிலில் வந்துட்டு ஒரு நாள் நடக்கிற விஷயத்த வாசி நீங்கள் வந்து மாற்றி ஷூட் பண்ண முடியாது. கிளைமேட் வேரியேஷன், காலையில் 2 hours ஷூட் பண்ணுவாங்க, மதியம் போகிற பிரேக், காலையில் லஞ்சே பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அனுகூலம் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 2 hours அதே லைட்டிங் அந்த லைட், அந்த டிஃபியூஸாக அந்த லைட்டை ஒரு லைட்டை மிஸ்ட் ஆகி டாப் லைட்டில் எடுக்கிறது இல்லை, சன் டாப் லைட்டுக்கு போனால் எடுக்கிறது. ஆமாம், எடுக்காமல் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி வந்து அது வந்து சர்பின் சார் தான் வந்து அந்த அதுக்கு ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2 பேர் சார், பட் ஃபஸ்ட்டு சார் தான் சார் சர்பின் சார் தான். நான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பணம் இல்லை. ஒவ்வொரு இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து 4 hours ஒர்க் பண்ண முடியுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 lakhs டிவைடட் பை 10 போட்டேன் வச்சுன்னா அப்படின்னா ஒரு ஹவருக்கு என்னாச்சு, 1 hour 50,000 உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ப்ரொடியூசராக வந்து சர்பின் சார் ரொம்ப சூப்பர். மஞ்சுமன் பாய்ஸ் பற்றியும் உங்களை பற்றியும் பல விஷயங்களை சொன்னீங்க, மிக்க நன்றி சார். தேங்க்யூ.